வணக்கங்க வெல்கம் டு ஹெல்த்தி கிச்சன் இன்னைக்கு பொரியை வச்சுதாங்க ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ண போகிறோம் பொரியில் வந்து நிறையா சத்து இருக்குதுங்க நம்மளோட எனர்ஜி லெவலை இன்க்ரீஸ் பண்ண உதவுங்க ஆனால் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அது மாதிரி பொரியும் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா அது பெனிஃபிட்டாக இருக்காதுங்க டெய்லி ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாங்க அப்படின்னா தான் அதோடய பெனிஃபிட்ஸ் நல்லா இருக்கும் வாங்க இப்போ அந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் பொறி எடுத்துக்கோங்க ஒரு கப் பொறிக்கு ஒரு பச்சை மிளகாய் அரை தக்காளி நாலு சின்ன வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க காரத்துக்கு சிவப்பு மிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க ஒரு கப் பொறிக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவில் புளி எடுத்துக்கோங்க அதை தண்ணி ஊற்றி பத்து நிமிஷம் ஊற வச்சிடுங்க புளி ஊறுனதும் அதை ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா மைய அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் சமையலுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் ஆயிலை அவாய்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் வச்சுருக்கிற சிவப்பு மிளகாய் தூளை சேர்த்து லைட்டாக கலக்கி விடுங்க நீங்கள் மைய அரைச்சி வச்சுருக்கிற புளிக்கரசல ஊற்றி நல்லா சுண்ட விடுங்க தண்ணி லைட்டாக சுண்டுனதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வச்சுருக்கிற பொரிய போட்டுக்கோங்க வெங்காயத்தை போட்டுக்கோங்க தக்காளி சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க நல்லா கலக்கி விடுங்க சின்ன வெங்காயந்தால் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க இப்போது நம்மளோட மசாலா பொறி ரெடி ஆயிடுச்சுங்க உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ